ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம பாட்டி காலத்து பாரம்பரிய லட்டான உளுந்து லட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த உளுத்தம்பருப்பு லட்டு பார்த்திங்கன்னா வளர குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை நம்ம ஆண் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் பெண் குழந்தைங்களுக்காக இருந்தாலும் கொடுத்துட்டு வரும்போது அவங்களோட எலும்பு வளர்ச்சிக்கும் ரொம்ப நல்லதுங்க. இப்போ இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கப் அளவு எடுத்துக்கோங்க. எல்லா அளவுகளும் நம்ம அதாலே அளந்து எடுத்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். இப்போ இந்த உளுந்து பார்த்தீங்கன்னா கருப்பு உளுந்து, வெள்ளை உளுந்து எதில் வேணால் செய்யலாம். உளுந்து நல்லா கழுவிட்டு வெயிலில் காய வச்சு எடுத்து அதுக்கப்புறம் நீங்கள் செய்யலாம். அப்படி இல்லைன்னா நல்ல ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு தொடச்சிட்டு கூட நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எடுத்திருந்த உளுந்தை இந்த மாதிரி வெறும் கடாயில் சேர்த்துட்டு மிதமான தீயில் வச்சு நல்லா செவந்து வாசனை வரும் அது வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ பருப்பு நல்லா இந்த அளவுக்கு வறுபட்டு வாசனை வரணுங்க. அதுவும் மிதமான தீயில் வச்சு வறுக்கணும். ஏன்னா இதை திரும்ப நம்ம வேக வைக்க போகிறதில்லை. அதனால் நம்ம வறுக்கிறதுல தான் இந்த பருப்பு நல்லா வறுபட்டு கிடைக்கும். இப்போ பாருங்கள், நல்ல கலர் மாறிடுச்சு, நல்ல ஒரு வாசனையும் வந்திருக்கு. இந்த அளவுக்கு நம்ம வறுத்துட்டு லட்டு செஞ்சோம்னா அந்த வாசனையே பிடிச்சிடும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இதை பெண் குழந்தைங்களுக்கெலாம் நீங்கள் கொடுத்துட்டு வரும்போது அவங்களுக்கு பீரியட் டைமில் வரக்கூடிய அந்த வயிறு வலிக்கு கூட ரொம்ப நல்லதுங்க இது. இப்போ பருப்பு நல்லா வறுபட்டுடுச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுடலாம். இது ஆறினதுக்கு அப்புறமா நம்ம மிக்சியில் சேர்த்து பவுடர் பண்ணி எடுக்க போகிறோம். இந்த அளவுக்கு பருப்பு நல்லா வறுபட்டு இருக்கணும், நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்க. இப்போ பருப்பு ஆறிட்டு இருக்க டைம்குள்ள நம்ம இதில் வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த கப்பால் உளுத்தம் பருப்பு அளந்தெடுத்தோமோ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன். இது கூட ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ அடுப்பு ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த வெள்ளம் நல்லா கரைஞ்சி வந்ததும் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த வெள்ளத்துக்கு பதிலாக நீங்கள் சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாங்க. அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு சர்க்கரையை பவுடர் பண்ணிட்டு கூட நீங்கள் இதை லட்டு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வெள்ளம் சேர்த்துருக்கேன். இது வந்து இரும்பு சத்தும் நமக்கு கிடைக்கும்ன்றதுனால இப்போ வெள்ளம் நல்லா கரைஞ்சதும் வடிகட்டி எடுத்து வச்சுட்டேன். இப்போ இது அப்படியே இருக்கட்டும். இப்போ இந்த மாதிரி ஒரு சின்ன மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பை சேர்த்துருக்கேன். இப்போ இது கூடயே வாசனைக்காக ஒரு 3-4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நீங்கள் ஏலக்காய் பவுடர் வச்சுருந்தீங்கன்னா அந்த ஏலக்காய் பவுடர் கூட சேர்த்துக்கலாம். இப்போ முழு ஏலக்காயாக சேர்த்துட்டு நம்ம நல்லா அரைச்சி எடுத்தோம். அந்த மாவு நல்லா வாசனையாக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பவுடர் பதத்துக்கு அரைக்க வேணாம். கொஞ்சம் திரித்திரியாக இருந்தால் நல்லாயிருக்கும், சாப்பிடும்போது நமக்கு அடைக்காமல் இருக்கும். இப்போ இது கூட நம்ம இன்னொரு பொருளும் சேர்க்க போகிறோம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவுக்கு உடச்ச கடலை, அதாவது பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். பொட்டுக்கடலையை சேர்த்து பவுடர் பண்ணி இந்த உளுத்த மாவு கூட சேர்த்துக்குங்க. இது வந்து இந்த லட்டு சாப்பிடும்போது வெறும் உளுந்த மாவில் செய்யும்போது குழந்தைங்க சில பேர் சாப்பிட மாட்டாங்க. இந்த பொட்டுக்கடலை மாவோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்ல வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கலாம். இந்த இனிப்பு டேஸ்ட்டை நல்லா தூக்கி கொடுக்கும். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேங்க. இப்போ நீங்கள் சர்க்கரையை பவுடர் பண்ணி சேர்க்கிறதா இருந்தாலோ அல்லது நாட்டு சர்க்கரை சேர்க்கறதா இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 1/4 கப் அளவுக்கு நெய்யை சூடு பண்ணி ஊற்றுனீங்கன்னா அது நல்லா கொஞ்சம் இலகி கொடுக்கும். நீங்கள் அப்புறம் லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ இந்த லட்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம அதிகமான அளவுக்கு நெய் கூட சேர்க்க போகிறதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தான் நெய் சேர்க்க போகிறோம். இப்போ இது கூட நம்ம வடிகட்டி வச்சுருக்க அந்த வெள்ளம் தண்ணியை சேர்த்துக்கலாம். நம்ம ரொம்ப தண்ணி விடாததுனால இந்த வெள்ளம் பார்த்திங்கன்னா நல்லா கெட்டியாக இருக்குது. இது கொஞ்சம் சூடாக இருக்கும். அந்த வெதுவெதுப்பான சூடோடு நம்ம ஊற்றி கலக்கும் போது நல்லா இலகி கொடுத்து நமக்கு லட்டு மாவு பதத்துக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக கலக்க. இப்போ நான் இன்றைக்கி இதில் எதுவுமே நட்ஸ் எதுவும் சேர்க்கலைங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் முந்திரி, பாதாம், திராட்சை இதெல்லாம் எது வேணால் சேர்த்துக்கலாம். அல்லது தேங்காய் கூட பொடி பொடியாக கட் பண்ணி நெய்யில் வறுத்துட்டு சேர்த்தும் இந்த லட்டு பண்ணலாம். நமக்கு தேவைப்பட்டால் நம்ம எல்லாமே சேர்த்துக்கலாங்க. நீங்கள் பாதாம் சேர்க்கும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த மாதிரி பாதாம் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணி லைட்டாக நெய் விட்டு வறுத்துட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாவு நமக்கு கலக்க கலக்க சரியான பதம் வந்துடுச்சு. இப்போ இது கூட கடைசியாக நான் 1 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் நெய் சேர்த்துருக்கேன். இது கொஞ்சம் நல்ல வாசனை கொடுக்கும்ன்றதுக்காக சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்காதுன்னா நீங்கள் இதை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து இப்போ நம்ம இதை லட்டு பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு இது எந்த சைஸுக்கு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி லட்டு பிடிச்சிக்கலாம். நீங்கள் வந்து ரொம்ப பெரிய சைஸுக்கு லட்டு பிடிக்காமல் நல்லா சின்ன சின்னதாக பிடிச்சிட்டிங்கன்னா தினம் ஒரு லட்டு எடுத்து கொடுக்கலாம். இப்போ நம்ம இந்த வெள்ளத்தை வந்து பாகு பண்ணி சேர்த்ததுனால இது ஒரு நம்ம ஒரு 1 வாரம் வரைக்கும் கூட வச்சிருக்கலாம், கெட்டு போகாது.
நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் வச்சிட்டிங்கன்னா குழந்தைங்களுக்கு தினம் ஒரு லட்டு கொடுக்கலாங்க. விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் பெண் குழந்தைங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த லட்டு நீங்கள் செஞ்சு கொடுத்துட்டு வாங்க. அவங்களுக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய அந்த எலும்பு தேய்மானம் இதெல்லாம் இல்லாமல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பாங்க. இப்போ இதேமாரி நம்ம லட்டு பிடிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லட்டு பார்த்திங்கன்னா உடஞ்சி போகாது, நல்லா கெட்டியாகவே இருக்கும் நமக்கு. இப்போ நம்ம சேர்த்த அளவில் பார்த்தீங்கன்னா நமக்கு இத்தனை லட்டு கிடச்சிருக்கு. நல்ல வாசனையான ஹெல்த்தியான நம்மளோட உளுத்தம் மாவு லட்டு ரெடிங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.